வெல்கம்ஸ் டு பிவிஎஸ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம், ஜீரகம், மணத்தக்காளி கீரை வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன். நல்லா வந்து பொடியாக இந்தளவுக்கு கட் பண்ணிட்டுருக்கேன். நான் காய்ப்பு எல்லாத்தையும் சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கேன். ஒன்றரை கப் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு பவுலில் மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம், உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மாவை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறுங்க. அப்போ தான் வந்துட்டு கட்டி பிடிக்காது. கட்டி பிடிச்சிருச்சுன்னா நம்மளால் வந்து மாவு வந்து பிசைய முடியாது. அதுக்காக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறுறேன். நீங்கள் கையில் கூட பிசையலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் இந்தளவுக்கு பீட்டர்லேயே நல்லா இந்தளவுக்கு மாவு வந்து கரைச்சி எடுத்துருக்குறேன். ஒரு கெட்டியான ஒரு இந்த ஸ்டேஜ் போண்டா ஸ்டேஜுக்கு கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கீரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். வந்துட்டு பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு டைம் சாப்பிட்லாம். உங்களுக்கு கீரை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து போண்டா செஞ்சு கூட சாப்பிட்லாம். பெரியவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க, உங்கள் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க வேணும் அப்படின்னு. பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். உங்கள் வீட்டில் கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் மணத்தக்காளி கீரையில் போண்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை வந்து நம்ம பொரியல் பண்ணும் போது பார்த்திங்கன்னா கசக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம போண்டா போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போட்டுக்குங்க. கீரை கசக்கும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா கசப்பே தெரியாது. நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். கோதுமை மாவும் ரொம்ப ஆரோக்கியமானது ஹெல்த்துக்கு வந்து. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மதிய லஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வெந்து வரணும். இப்போ போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான மணத்தக்காளி கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில்